டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறது கீரை வகை மூலி இனங்கள். அடுத்தது முக்கியமானது மூக்குரட்சி அல்லது மூக்கரட்டி என்று சொல்லுவோம். கிட்டத்தட்ட அந்த நீங்கள் அது கூடுதலாக வந்து அந்த தரசு நிலங்கள் எல்லாத்துலேயும் இருக்கும். நான் முதல் காட்டின உங்களுக்கு குப்பைச்சாரனை, இந்த மூக்கரட்சி நல்ல செழிப்பான தோட்டங்கள் இந்த வரம்புகளில் நிறைய சேகரிக்கலாம். நல்ல தண்ணி பிடிப்பானதாக இருக்கும், நல்லா உடல் உஷ்ணத்தை தணிக்கும், சிறுநீரை நல்லா வெளியேற்றக்கூடிய, சிறுநீரை பிரித்து இந்த கீரை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். மற்ற முக்கியமான கீரைகள் கசப்பாக சுவையாக இருந்தாலும் மூக்கரச்சி கீரை நல்ல கசப்பாக இருந்தாலும் நல்ல சுவையாக இருக்கும். அவை தனியாக கடைஞ்சும் இந்த கீரைகளை பிஞ்சு தண்டுகள் பாவிக்கணும். முற்றின பிறகு தண்டுகள் எடுக்கக்கூடாது, நார்ச்சத்துக்கள் ஒன்றும் அதில் இருக்காது. அவை பிஞ்சு தண்டுகளோட கூடின இலைகளை எடுத்து நல்லா உப்பு தண்ணியில் கழுவி, நல்ல தண்ணியில் கழுவி, சிறுகை அரிஞ்சு கடைஞ்சு ஒரு சுடு சாதத்தோடு இந்த கீரை ஒரு டிஷ் கீரை அளவு கூட நீங்கள் சாப்பிடலாம். வாரத்தில் 3-4 நாட்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, நீர்ச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. சிறுநீரக கற்கள் இருக்கிறாக்கள், சிறுநீர் தாரையில் தொற்றுக்கள் இருக்கிறாக்கள், சிறுநீர் குறைவாக போகிறாக்கள் தாராளமாக மூக்கரச்சி கீரையை பயன்படுத்தலாம். அதே நேரம் மலச்சிக்கலையும் நீக்கக்கூடியது, உடல் உஷ்ணத்தையும் தணிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த மூக்கரச்சியையும் கீரை இனமாக தாராளமாக உங்களோட உணவில் சேர்த்துக்கொள்ள. அடுத்த முக்கியமானது தொயில் கீரை அல்லது துயிலி கீரைன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் கூடுதலான அளவு இந்த மூலிகைகளை காட்டுறது என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக எங்களுடைய பிரதேசத்திலேயே யாழ் மாவட்டத்திலேயே இவ்வளவு கீரைகளை நாங்கள் சேகரித்த நாங்கள். ஆகவே நீங்கள் தாராளமாக இலகுவில ஒரு மூலிகைகளோ மருந்து பொருட்களோ அல்லது உணவுகளோ இலகுவில கிடைக்கக்கூடியதாக இருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் அதனை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையும் எங்களுக்கு ஏற்படும். அவை இந்த துயிலி கீரை அல்லது தொயில் கீரைன்னு சொல்லுவோம். இந்த கீரை முளைக்கீரையில் எவ்வளவு சத்து இருக்கோ அதை விட அதிகமான அளவு சத்து இந்த துயிலி கீரையில் இருக்குது. கூடுதலாக இந்த உடல் உஷ்ணம் சூட்டை தணிக்கிற தன்மை இந்த துயிலி கீரைக்கு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த துயிலி கீரை, முளைக்கீரை இது எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்தே கடைஞ்சு நல்லா பாவிக்கலாம். கீரைகளை இரவு உணவாக எடுக்கக்கூடாது, நீங்கள் பகல் உணவில் எடுத்து போடணும். அல்லது இந்த நிறைய துயிலி கீரை கிடைக்க அந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு என்னென்னா நிறைய கிடைக்க இதுன்னா நிறைய கிடைக்கும். இந்த கீரை எடுத்து நல்லா நிழலில் கழுவி சின்னனாக வெட்டி நிழலில் உலர்த்தி பொடிச்சு வச்சுக்கொள்ளணும். ஒரு 1 to 2 gram அளவு நீங்கள் பால் குடிக்க பாலில் போட்டு எடுத்துக்கொண்டு வந்தாலே உடல் உஷ்ணத்தை தணிக்கிற தன்மை இந்த துயிலி கீரை அல்லது தொயில் கீரைக்கு உண்டு. ஆகவே இதையும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். கூடுதலான அளவு எல்லா சத்துக்களும், முளைக்கீரையில் இருக்கிற அவ்வளவு சத்துக்களும் இந்த துயிலி கீரை அல்லது தொயில் கீரையில் இருக்கும். அடுத்தது குப்பைமேனி. இது கீரை. இப்போ நாங்கள் தனி மூலிகையாக பார்த்துட்டோம் குப்பைமேனி, அதன்ட பயன்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த குப்பைமேனி வந்து ஒரு கீரை என்பது உங்களுக்கு நிச்சயம் தெரியணும். இந்த குப்பைமேனியில் வந்து ஆண் குப்பைமேனி, பெண் குப்பைமேனி என்று இருக்குது. ரெண்டிடமும் பயன்படுத்தலாம். இந்த இலை இது வந்து கூடுதலாக எடுத்திங்களண்டா இதில் நாங்கள் கணக்க மற்ற கீரைகள் மாதிரி நிறைய பயன்படுத்தக்கூடாது. சாதாரணமாக கொஞ்சம் குமட்டலை ஏற்படுத்துகிற ஒரு நோசியாக கொண்டு வர்ற ஒரு தன்மை இருக்கிறபடியினால் முளக்கீரை ஒரு பிடி சமைக்க நீங்கள் இதிலே ஒரு 10 அல்லது 1 பிடி முளக்கீரைக்கு ஒரு 10-15 இலை சேர்க்கலாம். தண்டோட சேர்த்த இலை நீங்கள் எடுக்கலாம். இப்படி 10 இல சேர்க்கலாம் 1 பிடி முளக்கீரைக்கு. இதை சேர்க்கறதால என்னென்னா இதுக்கு விஷ நச்சுத்தன்மைகளை நீக்கிற தன்மையும் இருக்குது. அப்போ தப்பித்தவரை எங்களுக்கு ஒரு மருந்தடிக்கப்பட்ட கீரைகள் எங்களுக்கு கிடைச்சா கூட அதில் இருக்கிற மருத்து அந்த மருந்தை நீக்கக்கூடிய தன்மை இந்த குப்பைமேனிக்கு இருக்குது. அதை விட இதில் கால்சியமும் பாஸ்பரஸும் கூட இருக்கிறபடியினால் கூடுதலாக வந்து நாங்கள் இப்படியான கீரை வகைகளின் பயன்பாடு குறைஞ்சு எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வர்றது தான் இளம் பிராயத்திலேயே, ஒரு இளம்னா ஒரு மிடில் ஏஜ்லேயே இந்த மூட்டு விரத்தங்கள் அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கூடுதலாக வாரதுக்கு முக்கியமான காரணம்
எங்களுடைய பிரதேச பரம்பலாக இருக்கிற இந்த மூலி இயற்கையான மூலிகை பாரம்பரிய உணவுகளை நாங்கள் பயன்படுத்த தவறியமை. ஆகவே இந்த குப்பமேனி கீரை இலைகளையும் 10-12 இலையாவது ஒரு பிடி முளைக்கீரைக்கு சேர்த்து நீங்கள் கீரியாக பயன்படுத்த வேண்டும். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.